குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் நாம் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபேஸ் அப்படிங்கிற லெசனில் இன்டலெக்சுவல் அவேக்னிங் அப்படின்ட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் சோர்ஸஸ் பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்ததே வந்து ஆரிஜின்ஸ் ஆஃப் ஜெயினிசம் பார்த்தோம் அதாவது சமண மதத்தின் தோற்றம் பார்த்தோம் அதில் வந்து சமண மதத்தை தோற்று வைத்ததை வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்தோம் இப்போ இன்றைக்கி கிளாஸில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிக் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜெய்னிசம் அதாவது சமணத்தின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜெயினிசம் டினைஸ் காட் ஆஸ் அ க்ரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அதாவது ஜெயினிசத்தில் வந்து சமண மதம் வந்து எதை மறிக்கிறது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்கின ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிடையாது அப்படின் சொல்லிட்டு சமண மதம் வந்து குறிப்பிடுகிறது பேசிக் ஃபிலாசி ஆஃப் ஜெய்னிசம் ஈஸ் அஹிம்சா ஆர் நான் வைலன்ஸ் அதாவது அகிம்சை அல்லது தான் வந்து சமணத்தினுடைய அடிப்படை பேசிக் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது அகிம்சை அறவழி அப்படின்னு சொல்லிட்டுனா எந்த ஒரு உயிரினத்துக்கும் வந்து தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஜெயினிசம் இஸ் அட்டைனிங் மோக்ஷா ஆர் என்டிங் த சைக்கிள் ஆஃப் பர்த் டெத் ரீபர்த் அதாவது முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து விடுபடுவதே வந்து சமணத்தினுடைய இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் வந்து விடுபடுவது தான் சமணத்தினுடைய இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஜெயின்ஸ் ரியாக்ட் reject the belief in last judgment where god a supreme being decides who who goes to heaven or hell அதாவது இறுதி தீர்ப்பு அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து சமண சமயம் வந்து மறுக்குது இறுதி தீர்ப்பு இறுதி தீர்ப்புனா என்ன யார் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க யார் வந்து நரகத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கடவுள் தீர்மானிப்பார் இப்போ நான் வந்து நல்லது செஞ்சால் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம் நீ வந்து நிறைய கெடுதல் செய்கிறது இது மாதிரி கெடுதல் பாவங்கள் செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து கடவுள்தான் தீர்த்து ஒன்று அங்கங்கே அனுப்புவாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து சமண சமயம் வந்து மறுக்குது ஜெய்னிசம் அட்வொகேட்ஸ் தட் த குட்னஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஒன்ஸ் லைஃப் இஸ் டிடெர்மைட் பை ஒன்ஸ் கர்மா ஒருவருடைய வாழ்வின் நலன் நல்லது கெட்டது அல்லது அது வந்து குவாலிட்டி தரம் இதெல்லாம் வந்து அவருடைய கர்ம தான் தீர்மானிக்கப்படுகிறது கடவுள் வந்து தீர்மானிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கிடையாது கடவுள் தான் தீர்மானிப்பார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அவரவர் செய்யக்கூடிய கர்ம வினை தான் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமண சமயம் வந்து குறிப்பிடுகிறது அடுத்து வாட் இஸ் கர்மா கர்மா அல்லது கர்ம வினைனா என்ன அப்படின்னா த பிலீவ் தட் எ பர்சன்ஸ் ஆக்ஷன் இன் திஸ் லைஃப் டிடெர்மின் த குவாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் லேட்டர் பார்ட் ஆஃப் த கரண்ட் லைஃப் அண்ட் த நெக்ஸ்ட் இன்கொரனேஷன் அதாவது இந்த பிறவியில் ஒருவர் செய்யக்கூடிய செயல்தான் வந்து அவருடைய அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகக்கூடிய வாழ்க்கையையும் தீர்மானிக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்து கருமா அப்படிங்கிறது அதாவது ஒருவர் வந்து ஒரு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பிறவியில் செய்யக்கூடிய செயல்கள் இந்த பிறவியினுடைய பிற்பகுதி வாழ்க்கையும் அதுக்கு அடுத்த பிறவின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிறவில அவர் வாழப்போகக்கூடிய முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்குது தீர்மானிக்கக்கூடிய நம்பிக்கை தான் கர்மா அல்லது கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அடுத்தது த்ரீ ரத்னாஸ் ஆர் த்ரீ ஜுவல்ஸ் அதாவது த்ரீ ரத்தினாஸ் அப்படின்னா மூன்று ரத்தினங்கள் அல்லது த்ரீ ரத்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மகாவீரா த த்ரீ ஃபோல் பாத் ஃபார் த அட்டைன்மெண்ட் ஆஃப் மோக்ஷா அண்ட் ஃபார் த லிபரேஷன் ஃப்ரம் கர்மா அதாவது கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோக்ஷா மோக்ஷ நிலையை வந்து அடைவதற்கும் மகாவீரர் வந்து மூன்று வழிகளையும் த்ரீ ஃபோல்டு பார்த்து என்ன அப்படின்னா அவர் வந்து அறிவுறுத்துகிறார் இந்த த்ரீ ஃபோல்டு பார்த்து என்னென்ன அப்படின்னா ரைட் ஃபெய்த் ரைட் நாலேஜ் ரைட் ஆக்ஷன் அதாவது நம்பிக்கை வைக்கணும் நல்ல நம்பிக்கை நல்ல அறிவு நல்ல செயல் நச்செயல் இது மூணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கர்மாவிலிருந்து விடுதலை பெற்று மோட்ச நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு மோக்ஷா மோக்ஷானா என்ன அப்படின்னா லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள்ஸ் ஆஃப் பேர்த் அண்ட் டெத்து மோக்ஷம் அப்படிங்கிறது பிறப்பு மற்றும் இறப்பினுடைய சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது தான் மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அடுத்து ஜெயின் கோட் ஆஃப் காண்டக்ட் சமண சமண மதத்தினுடைய நடத்தை விதிகள் என்னென்னு பார்க்கலாம் மகாவீரா ஆஸ்கர் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு லிவ்யர் விச்சுவல்ஸ் லைஃப் அதாவது மகாவீரர் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவரை பின்பற்றுபவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாரு சொல்கிறாரு இந்நாடர் டு லீவ் எ லைஃப் ஃபில்லடு வித் சவுண்ட்ஸ் மோரல்ஸ் ஹீ ப்ரீச்டு ஃபைவ் மேஜர் பிரின்சிபல்ஸ் டு ஃபாலோ அதாவது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா ஐந்து கொள்கையை வந்து பின்பற்றணும் ஏன்னா ஐந்து கொள்கையை வந்து அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு குறிப்பிடுறாரு என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அகிம்சா அகிம்சை அப்படிங்கிறது அகிம்சா அப்படின்னா நாட் டு இன்ஜூர் அண்ட் எனி லிவ்விங் பீயிங்ஸ் அதாவது அகிம்சை அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு உயிரினத்துக்கும் வந்து துன்பம் வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு பூச்சி பார்த்தா என்ன பண்ணுவோம் அடிப்போம் எறும்பு பெரு பெரிய எறும்பு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அது வந்து நம்ம ஒரு விளையாட்டாக செய்கிறோம் இல்லையா ஆனால் அது மாதிரி அவங்க என்ன வந்து என்ன சொல்கிறாங்க அதை வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த சமண சமயத்தினரெலாம் வந்து நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மயில் தொகை இருக்கு இல்லையா அந்த தொகையில் வந்து நிலத்தை வந்து பெருக்கிட்டு தான் அப்புறமேட்டு நடப்பாங்க ஏன் அப்படின்னா கீழே சின்ன சின்ன உயிரினம் எறும்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எறும்பெல்லாம் வந்து நடக்கும் பொழுது காலில் மிதிப்பட்டு என்ன ஆயிரும் இறந்து போயிரும் இல்லையா அதுக்காக அந்த அந்த உயிரினத்தை வந்து நகர்த்தி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மயில் பீலியில் அது மயில் பீலி பட்டுச்சுன்னா என்ன ஆகாது அது மெது மெதுன்னு தான் இருக்கும் அதனால் ஒன்றும் ஆகாது அப்போ அதை அதில் வந்து இப்படி விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அந்த பாதையில் நடந்து போவாங்க அப்போ அந்த சின்ன உயிரினத்துக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமண சமயத்தினர் வந்து நட நினைக்கிறாங்க அப்போ அகிம்சை அப்படிங்கிறது தான் அவரோட ஃபா அவரை ஃபாலோ பண்ணக்கூடியதை ஃபாலோவர்ஸ் வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா டு ஸ்பீக் ட்ரூத்து அதாவது உண்மை மட்டுமே பேசணும் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அடுத்தது அசத்தியா அசத்தியா அப்படின்னா நாட் டு ஸ்டீல் திருடாமை எந்த ஒரு பொருளையும் திருடக்கூடாது திருட திருடக்கூடிய எண்ணம் வந்து வரவும் கூடாது ஒருத்தருடைய பொருளை வந்து திருடவும் கூடாது அப்படின்னா அசத்தியா அப்படிங்கிற பிரின்சிபல் அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு அடுத்தது அபாரிக்ரிகா அபாரிக் அப்படின்னா நாட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி பணம் பொருள் சொத்துக்கள் இது மாதிரி எந்த ஒரு இது பொருள் மீதுமே ஆசை கொள்ளாமல் இருப்பது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மீதும் என்ன பண்ணக்கூடாது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அடுத்தது பிரம்மச்சாரியா செலிபசி அதாவது திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய ஐந்து பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு என்னென்ன அப்படின்னா அகிம்சா சத்யா அசத்யா அபாரிக்ரஹா பிரம்மச்சாரியா இதுதான் வந்து அவரை வந்து வெளியிட்ட அஞ்சு கொள்கைகள் கௌதம சுவாமி டுயூனோல பாருங்கள் எ சீஃப் டிசிபிள் ஆஃப் மகாவீரா கம்பீல்டு த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா கார்டு ஆகம சித்தாந்தா அதாவது மகாவீரருடைய தலைமை சீடர் தான் இந்த கௌதம சுவாமி அப்படிங்கிற ஒரு மகாவீரரின் தலைமை சீடர் அவர் வந்து மகாவீரருடைய போதனங்க போதனைகளை வந்து தொகுத்திருக்காரு அதுக்கு பெயர் என்ன அப்படின்னா ஆகம சித்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அடுத்தது திகம்பராஸ்வேதம்பராஸ் ஸ்பில்ட் ஸ்பில்ட்இன் டூ சிக்ஸ் இந்த சமண சமயம் வந்து இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருச்சு திகம்பரர் ஸ்வேதம்பரர் அப்படின்ட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சது திகம்பராஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் திகம்பராஸ் ஆர் ஆர்த்தோட்ஸ் அண்டு கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ் அதாவது மிக பழமைவாத பழமைவாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பழமைவாதிகள் இரு பழமைவாதமாக இருக்கக்கூடிய அந்த பழம் பழமையான சீடர்கள் தான் வந்து இந்த திகம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடியவங்க மார்க்ஸ் ஆஃப் த திகம்பராஸ் செக்ட் டு நாட் வி எனி கிளாத்திங் அண்ட் லீவ் நேக்கடு தே ஆர் ஃபோர்பிட்டன் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் பொசசிஸ் பொசிஷன்ஸ் அதாவது திகம்பர பிரிவை சேர்ந்த இந்த சமணத்துறவிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடைகள் வந்து அணிய மாட்டாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிர்வாணமாக வாழ்க்கையை வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் நிர்வாண வாழ்க்கை வந்து வாழ்வாங்க அவங்க வந்து தங்களுக்குண்டு எந்த ஒரு உடைமையும் வந்து வச்சு கொள்ளக்கூடாது அவங்க கூட வந்து எந்த ஒரு உடைமையும் பொருளையும் வச்சுக்கொள்ள அனுமதி கிடையாது அவங்களுக்கு திகம்பராஸ் பிலீவ் தட் விமன் கே நாட் அச்சீவ் நிர்வாணம் ஆர் லிபரேஷன் டைரக்ட்லி பெண்கள் வந்து நேரடியாக விடுதலை பெறவோ அந்த நிர்வாண நிலையை அடையவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இது மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திகம்பராஸ் வந்து நினச்சாங்க அடுத்தது ஸ்வேதம்பராஸ் ஸ்வேதம்பரா த ஸ்வேதம்பராஸ் ஆர் கன்சிடர்டு ப்ரோக்ரெசிவ் ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறவங்க யாருன்னா முற்போக்கானவர்கள் அதாவது ஸ்வே திகம்பராஸ்ங்கிற வந்து மிக பழமைவாதிகள் ஸ்வேதம்பராஸ் அப்படிங்கிற வந்து முற்போக்காக இருக்கக்கூடியவங்க மாங்ஸ் ஆஃப் ஸ்வேதம்பராஸ் செக்ட் வியர் ஒயிட் ரோப்ஸ் தே ஆர் பெர்மிட்டட் டு ஹேவ் ராஜஹரணா ப்ரூம் வித்து உல்லன் த்ரெட்ஸு பிக்கிங் பவுல் அண்டு புக்கு இந்த ஸ்வேதம்பரா பிரிவை சார்ந்த துறவிகள் வந்து வெள்ளை நிற ஆடையை வந்து அணிஞ்சிருப்பாங்க ஆனால் திகம்பராஸ் வந்து ஆடையை வந்து அணிவது கிடையாது நிர்வாணமாக தான் வாழ்வாங்க இவங்க வந்து என்னென்ன வச்சுக்கலாம் தங்க கூட அப்படின்னா ராஜஹரணா ராஜஹரணா அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ராஜோகரணானா என்னன்னா கம்பளி அதாவது ப்ரூம் வித் உல்லன் த்ரெட்ஸ் கம்பளி நூல்களை கொண்ட ஒரு சிறிய துடைப்பம் மாதிரி அது வந்து அவங்க கையில் வச்சுக்கலாம் பெக்கிங் பவுல் அண்டு புக்கு அதாவது பிச்சை பாத்திரம் அதுக்கப்புறம் புத்தகம் இது மாதிரி வைத்துக்கொள்ள ஸ்வேதம்பராஸ் வந்து அனுமதிக்கப்படுவாங்க ஆனால் திகம்பராஸ் வந்து எந்த உடமையும் தங்கூட வச்சுக்க அனுமதி கிடையாது அடுத்தது ஸ்வேதம்பராஸ் பிலீவ் தட் உமன் ஆர் ஈக்குவலி கேபபிள் ஆஃப் அச்சீவிங் லிப்ரேஷன் ஆஸ் மென் ஆண்களை போலவே பெண்களும் வந்து விடுதலை பெற சம சமமான தகுதிகளை வந்து கொண்டிருக்காங்கன்னுட்டு ஸ்வேதம்பரர்கள் வந்து நம்புறாங்க ஆனா திகம்பரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து விடுதலை பெறவோ இந்த நிர்வாண நிலையை அடையவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அது இதுதான் இந்த திகம்பராஸ்க்கும் ஸ்வேதம்பராஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெய்னிசம் சமணம் வந்து பரவியதற்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் The following are the main reasons for the wide acceptance of Jainism in India. இந்தியாவில் வந்து சமண சமயம் பரவ பரவலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லாங்குவேஜ் இது வந்து மக்கள் பேசக்கூடிய மொழியிலேயே மக்கள் ப அந்த ஏரியாவில் என்னென்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியிலேயே வந்து சமண சமய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு புரியக்கூடிய வகை இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு துறை யாராவது வந்து வெளியூர் வெளியூரோ அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்களோ ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் சொன்னோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழமை மதிப்பு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க புரிஞ்சு கொள்ள முடியும் அதே வந்து வேற லாங்குவேஜில் பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து அது புரியாது அதுபோல் இந்த சமண சமயத்தை வந்து அந்த கருத்துக்கள் வந்து எப் எந்த ஏரியாவில் மக்கள் வந்து என்ன மொழி பேசுறாங்களோ அவங்களுடைய மொழியிலேயே வந்து இந்த கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு அடுத்தது இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ் புரிந்து கொள்ளக்கூடிய போதனைகள் மக்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த போதனைகள்லாம் இருந்துச்சு அதுக்கடுத்தது சப்போர்ட் ஃப்ரம் ரூலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அரசர்களும் வணிகர்களும் வந்து பெரும் ஆதரவு வந்து கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க அடுத்தது ப்ரிசர்வரன்ஸ் ஆஃப் ஜெயின் மாங்ஸ் சமண துறவிகள் வந்து விடாமுயற்சி பண்ணி இந்த சமண மதத்தை வந்து மக்கள்கிட்டையே வந்து பரப்புனாங்க இதெல்லாம் செஞ்சதுனால தான் இந்தியாவில் வந்து சமண சமயம் வந்து பரவலாக எல்லாராலேயும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சுது நம்ம